அனைவருக்கும் வணக்கம். அஞ்சு நேஷனல் அவார்டு, நாலு முதல்வர்கள், சிவாஜி சார், சிவகுமார் சார் போன்ற லெஜெண்ட்ஸ் அறிமுகம், அவங்களுடைய உதவியாளர்கள் வந்து எஸ்பிஎம் சார், பீம்சிங் சார், நினச்சி பார்க்குறதுக்கே வந்து மிக பிரமிப்பாக இருக்குது. இப்போலாம் வந்து ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போயிடுது. எப்படி என்னால் அதை நினச்சே பார்க்க முடியல, அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. இந்த வாழ்க்கையை வந்து அற்புதமாக வந்து தனஞ்சயன் சார் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். இது வெறும் பதிவன் மட்டும் என்னால் வந்து எடுத்துக்க முடியல, நிறைய பாடங்கள் இருக்குது உங்களுக்கு. அவங்க இதில் இந்த டாக்குமெண்ட்ரியில் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து பதிவாயிருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் வந்து தனஞ்சயன் சார் வந்து டாக்குமெண்ட்ரியில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டு இருக்கிறாரு. எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி, அதில் இவர் டைரக்ட் பண்ணதான் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாஸ்க் ஷாட் ஒன்று வரும், இன்றைக்கி மாஸ்க் ஷாட் எப்படின்னா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து தெரியாது எப்படி எடுப்பாங்க அப்படின்ட்டு. அது அந்த டாக்குமெண்ட்டில் வந்து கரெக்டாக பண்ணியிருப்பார். ஒரு சைடு அப்படி வச்சுட்டு டபுள் ஆக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது, இது டாக்குமெண்ட்டில் புரிய வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். டாக்குமெண்ட்ரி அப்படின்னாலே வந்து எனக்கு நினைவுக்கிறது அனந்த் பட்வர்தன் சார் தான். ஏன்னா அவருடைய நர்மதா டேரி, பாம்பே யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி படங்கள் தான் வந்து எனக்கு ரொம்ப, அதாவது 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ சவுத்தில் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி பண்ணுறாரு தனஞ்சயன் சார், ரியலி கிரேட் சார், ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே இந்த நின்று பேசுகிறதுக்கெலாம் எனக்கெல்லாம் வந்து எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் வந்து கிடையாது. இதை பார்த்தேன், வியந்தேன், ரசிக்கிறேன், என்னுடைய சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார்.